ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 13-க்கான நடப்பு நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13 என அறிவித்த ஆண்டு 2013. ஐக்கிய நாடுகள் சபை தான் இதை அறிவித்தாங்க. எப்போ அப்படின்னா, 2013ல் உலக வானொலி தினம் பிப்ரவரி 13 என அறிவித்த ஆண்டு வந்து 2013. ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி. ரேடியோவை கண்டுபிடித்த பிறகு முதன் முதலில் சிற்றலை அலைவரிசையை, அதாவது ஷார்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்றலை அலைவரிசையை சிற்றலை அலைவரிசையை பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா, அமெரிக்க இராணுவம். அமெரிக்க இராணுவம் தான் முதன் முதல்ல அதை பயன்படுத்தினாங்க, சிற்றலை அலைவரிசையை பயன்படுத்தினாங்க. சிற்றலை என்பது 1000 கிலோமீட்டர் முதல் 8000 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். இந்த சிற்றலை என்பது 1000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது. தமிழகத்தில் சென்னை வானொலி இந்த அலைவரிசையில் தான் ஒளிபரப்பாகிறது. தமிழகத்தில் சென்னை வானொலின்றது வந்து இந்த அலைவரிசையில் தான் ஒளிபரப்பு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பண்பலை, அதாவது எஃப்எம், பண்பலைனா எஃப்எம் ஒளிபரப்பை வந்து 80 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்க முடியும். இந்த பண்பலை ஒளிபரப்பை 80 கிலோமீட்டர் வரை தொலைவு வரை நம்மளால் கேட்க முடியும். மத்திய அலை, அதாவது மீடியம் வேவ், மத்திய அலை வந்து 1000 கிலோமீட்டர் முதல் 1500 கிலோமீட்டர் வரை, 1000 கிலோமீட்டர் முதல் 1500 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். அகில இந்திய வானொலி இந்த அலைவரிசையில் தான் ஒளிபரப்பாகிறது. அகில இந்திய வானொலி இந்த அலைவரிசையில் தான் ஒளிபரப்பாகுது, அதாவது 1000-லிருந்து 1500 கிலோமீட்டர் வரை பயணிக்கும் அப்படின்றாங்க. ஹாம் ரேடியோ என்பது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடியது. ஹாம் ரேடியோன்றது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடியது. அதாவது இது வெறும் ரேடியோ அப்படின்னா நம்ம என்ன செய்வோன்னா, ரேடியோ சொல்கிறத மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். ஆனால் இது வந்து ஹாம் ரேடியோன்றது ஒருவருக்கொருவர் பேசிக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹாம் ரேடியோக்களை அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்றும் பயன்படுத்த தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஹாம் ரேடியோக்களை அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்னும் பயன்படுத்த தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களில் அவசர உதவிக்கு இந்த ஹாம் ரேடியோக்கள் பயன்படுத்தப்படுகிறது. அது இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா நம்ம தொலைத்தொடர்புலாம் துண்டிக்கப்பட்டுவிடும். அதனால் வந்து என்ன, அந்த டைமில் கரண்ட் இல்லாத டைமில் இது வந்து பயன்படுத்துவாங்க. எப்போனா இயற்கை சீற்றங்களில் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ரேடியோ தான் ஹாம் ரேடியோ. ஹாம் ரேடியோக்கள் மூலம் 150 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் வரை தகவலை பரிமாறிக்கொள்ளலாம். 150 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் வரை இந்த ஹாம் ரேடியோக்கள் மூலிமா தகவலை பரிமாறிக்கலாம். இந்தியாவின் முதல் பண்பலை வானொலி எது? இந்தியாவின் முதல் பண்பலை வானொலி, அது இந்தியாவுடைய முதல் எஃப்எம் எது அப்படின்னா, ரெயின்போ எஃப்எம். எஃப்எம் ரெயின்போ தான் இந்தியாவுடைய முதல் வானொலி. இது வந்து இந்தியாவினுடைய முதல் வானொலி வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா, சென்னையில் தான் தொடங்கினாங்க. அதாவது எஃப்எம் ரெயின்போ தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா, சென்னையில் 1977 ஜூலை 23 தொடங்கினாங்க. அதாவது தமிழ்நாட்டில் தொடங்கினது தான் இந்த ரெயின்போ இந்திய லெவலில் முதன் முதல்ல. இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி எது? இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி இது வந்து அண்ணா எஃப்எம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தான் இந்த வானொலியை தொடங்கியிருக்காங்க, அதாவது சமுதாய வானொலியை. இந்தியாவின் முதல் உள்ளூர் வானொலி ஒலிபரப்பு எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் உள்ளூர் வானொலி ஒலிபரப்பு எங்கு தொடங்கப்பட்டது? எங்கே தொடங்கப்பட்டதுன்னா, நாகர்கோவில் அக்டோபர் 30, 1984 தொடங்கியிருக்காங்க.
உள்ளூரில், அதாவது உள்ளூர் வானொலி ஒலிபரப்பு வந்து நாகர்கோவிலில் அக்டோபர் 30, 1984 தொடங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கான முதல் வானொலி எது? கடல் ஓசை. மீனவர்களுக்கான முதல் வானொலி கடல் ஓசை. 18வது உலக தமிழ் இணைய மாநாடு நடைபெறும் நாள் செப்டம்பர் 20 முதல் 22 வரை. இடம் வந்து அண்ணா இடம் வந்து இடம் இடம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை. 18வது உலக தமிழ் இணைய மாநாடு, சரிங்களா? சரி. ஸோ மேலும் இது போல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.